எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ யற்ற பார்த்தோ தனுர்தரா தத்த ஸ்ரீர் விஜயோபூதிஹி திருவானீதிர் மதிர்ம இது சஞ்சயனுடைய ஸ்லோகம் எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ இருவரும் எங்கு கூடியிருக்கிறார்களோ அங்கு வெற்றியும் எல்லா செழிப்பும் செல்வமும் நிச்சயம் ஏற்படும் இது என்னுடைய எண்ணம் இது என்னுடைய முடிவு என்று சஞ்சயன் சொல்லுகிறார் நாம் இப்போது அர்ஜுனனுடைய சந்நிதி வாசலில் இருக்கிறோம் உள்ளே சென்று சிறு வடிவத்திலே இருக்கக்கூடிய அர்ஜுனனை முதலில் சேவித்துக் கொள்வோம் கையில் கத்தியோடே அதை இடுப்பில் சொருகிக் கொண்டு அர்ஜுனன் இருக்கிறான் இந்த கதையை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கண்ணன் கொடுத்த கத்தி அதை கொண்டு பூமியை கீறி இங்கே தீர்த்தத்தை ஏற்படுத்தினபடியால் அர்ஜுனன் கத்தியோடு இருக்கிறார் அவரு கருகிலே கண்ணனம்பெருமான் வெண்ணைக்காடும் பிள்ளையாக சிறு குழந்தை வடிவத்திலே இருக்கிறார் அவனுக்கும் பக்கத்திலே பார்த்த சாரதி பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார் பார்த்தனுக்கு சாரதி பார்த்த சாரதி பார்த்தனுக்கு விஜயன் என்கிற பெயரை ஏற்படுத்தி கொடுத்த சாரதி கண்ணன்தான் இந்த திவ்வதேசத்தே எம்பெருமானும் சாரதி என்கிற பெயரோடு இருக்கிறார் விமானம் நாராயண விமானம் பார்த்தசாரதி எம்பெருமானே தானே நாராயணனே பரபிரம்மம் என்றுதான் கீதா சாஸ்திரம் சொல்லுகிறது ஆகையாலே நாராயண விமானம் அழகுற விளங்குகிறது உள்ளே சென்று இப்போது நாம் பெருமானை சேவித்து கொள்ள வேண்டும் அர்ஜுனனுக்கு நெருங்கிய தோழனாய் அவனுக்கு அத்த பிள்ளை அம்மான் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒத்தருக்கொத்தர் மாமா பிள்ளை அத்த பிள்ளை அந்த எம்பெருமானத்தான் இப்போ சேவிக்க போகிறோம் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எம்பெருமான் நெடுதுயர்ந்த திருக்கோலத்தோடே வீரம் கொப்பளிக்கும் கண்களோடே இரண்டு திருக்கரங்களோடே சேவை சாதிக்கிறார் இந்த திவதேசத்தை பார்சாரதி பெருமாள் நான்கு திருக்கரங்களோடு சேவை சாதிக்கிறார் வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வன் நன் என்ன அழ்வார் சாதித்திருக்கிறார் வலக்கையிலே சக்கரம் இடக்கையிலே சங்கம் கீழ் வலது கையாலே நமக்கு அபயம் காட்டுகிறார் அதே இடது திருக்கையை தன் இடுப்புக்கு கீழே வைத்திருக்கிறார் மூலமூர்த்தியினுடைய திருவடிகளை சேவித்தால் அதில் பாடகம் என்றும் ஆபரணம் சாத்தப்பட்டுள்ளது வீரக்கடல் தண்டை சாத்தி கொண்டிருக்கிறார் பார்த்த இல்லையோ தேரோட்டி திருக்கோலத்தில் வரைச்சே நீண்ட கபாய் வெல்வெட்டில் தச்ச ஒரு அங்கி அந்த அங்கி சாத்தி கொண்டு கையிலே ஷாட்டை கோல் பிடித்து கொண்டு காலிலே பாடகம் அணிந்து கொண்டு இங்கே மூலமூர்த்தி சேவை சாதிக்கிறார் அடுத்தது இப்போது நாம் உற்சவமூர்த்தியை சேவிக்கிறோம் வலக்கையாலே அபயமளித்து கொண்டு சங்க சக்கரங்களையும் தரித்து இடது கையாலே கதையை பற்றிக்கொண்டு கொண்டு ஆசிரியமான திருக்கோலம் அருகிலே ஞாயிற்சிமார்கள் உபயநாய்ச்சிமார்கள் எழுந்தருளி உள்ளார்கள் பக்கத்திலே செங்கமலவல்லி தாயார் நமக்கு தோணும் பார்த்த சாரதி யுத்த பூமியில் இருக்கும்போது அங்கு ருப்பிணி பிராட்டி வந்ததாகவே தெரியலையே அந்த குறை தீரத்தான் இங்கே செங்கலமல்லி தாயார் அருகிலேயே எழுந்துருளியிருக்கிறார் தனிக்கோவில் நாச்சியார் சன்னதி உண்டு மூலமூர்த்தி அங்கிருக்கிறார் உற்சவமூர்த்தி பெருமானுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே எழுந்தருளியிருக்கிறார் இவர்களை சேவித்துக்கொண்டு திரும்பலாம்னு பார்த்தால் வில்லும் கையுமாக கோலவில்லி ராமன் நம்மை பிடித்திழுத்தான் அவனை இப்போது சேவித்து கொண்டிருக்கிறோம் அரக்கராவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசனென்னும் கோலவில்லியென்னும் என்னும் என்ன திருமங்கியாழ்வார் பாடியிருக்கிறபடிக்கு இந்த சன்னதியிலே கோலவில்லி ராமன் ராமச்சந்திரனும் கண்ணனுக்கு அருகிலேயே எழுந்தருளி உள்ளார் ராமனையும் கண்ணனையும் ஒரு சேர ஒரே ஆசனத்தில் இங்கு நாம் சேவிக்கலாம் இப்போது நாம் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் பத்தாவது அத்தியாயம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும் இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமோ இதில் ஒரு ஆசிரியமான செய்தி இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுடைய ஸ்லோகங்கள் நமக்கு ஏற்றா போல இப்போ வாய்த்திருக்கிறது பாருங்க பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து வரிசையாக கண்ணனை முதல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அதுல முதல் நாலு ஸ்லோகங்களாலே இதுகாரும் தான் என்னென்ன அர்த்தத்தை கேட்டிருக்கிறானோ அது அத்தனையும் உண்மை என்று நம்புகிறேன் புரிந்து கொண்டேன் அதை எனக்கு மிக்க திருப்தி ஏற்பட்டு விட்டது மேலே பக்தி செய்ய போகிறேன் இதெல்லாத்தையும் அர்ஜுனன் ஒத்துக்கொள்ளுகிறார் பகவானை பத்தி நாம நிறையா கேட்போம் இந்த காதலை கேட்டுட்டு அந்த காதலை விட்டுட்டு போறது முதல் குற்றம் கேட்டது காது வழியே உள்ள போய் மனத்தில் ஆராயாமல் விட்டுவிட்டால் இரண்டாவது குற்றம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வராவிட்டால் மூணாவது குற்றம் வந்த முடிவை கடைப்பிடிக்காவிட்டால் நாலாவது குற்றம் இந்த நாலுமே ஒரு மனிதனுக்கு ஏற்படவே கூடாது அப்ப என்ன செய்ய வேண்டும் காதால நன்னா கேட்க வேண்டும் கேட்டதை மனத்துக்குள்ள அமைக்க வேண்டும் மனத்திலே இது அது என்ன சீர்தூக்கி பார்த்து ஆராய வேண்டும் ஆராய்ச்சி ஒரு நல்ல முடிவிலே கொண்டு போய் விட வேண்டும் அந்த முடிவிலே உறுதியான நம்பிக்கையோடே கடைப்பிடிக்க வேண்டும் இது இருக்கிறது எந்த ப்ராசஸ்லையுமே வேணும் இது கீதை கேட்கறதுல மட்டுமா இல்ல எதுலையுமே இருக்க முடியும் இப்போ அர்ஜுனன் ஒன்பது அத்தியாயம் முழுமையும் பத்தாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகம் வரை கண்ணனுடைய மகாத்மங்கள் எல்லாம் கேட்டுட்டார் கேட்டுட்டு அதத்தனையும் மனதில் ஆராய்ந்து பார்த்தான் ஆராயணம்னாலே அதுக்கு மெட்டீரியல் வேணும் முல்லியும் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு போவா உடனே இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் என்ன பண்ணுறா லைப்ரரிக்கு போய் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுப்பாள் அதை வச்சுன்னு 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 பார்த்தோம்னா நமக்குன்னு ஒரு புத்தி இருக்கு விவேக ஞானம் பகுத்தறிவு உள்ளது புத்தகங்களில் நிறைய செய்திகள் இருக்கும் அந்த செய்திகளை வாசித்து நம் பகுத்தறிவை பயன்படுத்தி இது சரி இது தப்பு இது ஒத்து வருகிறது இதில் ஒவ்வாமை ஏற்படுகிறது என்கிற முடிவுக்கெல்லாம் நாம் வர வேண்டும் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து இது ஆராய்ச்சியின் முடிவு அப்படின்னு எழுதி முடிச்ச பிற்பாடு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதை தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் உலகத்துல எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்கலாம் அதெல்லாம் படிப்புக்காக பயன்படலாம் ஆனா ஆத்மாவை பற்றி ஆராய்ச்சியோ பகவானை பற்றி ஆராய்ச்சியோ படிப்புக்காக அல்ல அதை தெரிந்து கொண்டு கடைப்பிடித்து மோட்சம் அடைவதற்காக அது இங்கே மட்டும்தானே நடக்கும் ஆகையாலே அர்ஜுனனுக்கு இப்ப தோணித்து நிறைய அர்த்தங்களை கேட்டுட்டோம் நாம கேட்டோம் புரிஞ்சுணுட்டோம் நம்புகிறோம் ஒத்துக்கிறோங்கிறத கண்ணனுக்கு சொல்லணும் முடியும் இல்லைன்னா ஆச்சாரியன் எத்தனை நாடி சொல்லி ஆயாசப்பட்டு விட மாட்டாரா இவன் என்ன ஒத்துக்கிறானா இல்லையான்னே தெரியலையே இவனுக்கு புரிஞ்சுதா இல்லையா நாம மாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு வேளை இவன் ஒத்துக்கலையோ சில பேர்கிட்ட நாம் ஒரு விஷயத்த பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவள் முகத்தை பார்க்கணும் பார்த்தால் ஒத்துக்கிறாப்பில் இருந்தா முகபாவம் வேற மாதிரி இருக்கும் நம்ம சொன்னதை அவளுக்கு பிடிக்கலேன்னு சொன்னால் முகபாவம் போயிடும் ஏற்றுக்கிறாப்பில் இல்லைன்னு சொன்னால் ஏனோ தானோன்னு உதாசீனமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவா சரி போய்ட்டுறேன் அப்படின்னு கிளம்புவா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்ணனுக்காகுமோ இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு உனக்கு சொல்லியிருக்கேன் உன் ஆராய்ச்சிக்காக என்னென்ன ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பார் வேதங்கள் அத்தனையும் உபனிஷத்து வேதாந்தம் அத்தனையும் இதிகாச புராணங்கள் அத்தனையும் இது இத்தனையும் தான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இது இத்தனையே லைப்ரரியில் இருக்கும் இதை எடுத்து நாம் ஆராய்ச்சி பார்க்கணும் ஓ கண்ணன் இப்படி சொல்லியிருக்கார் உபனிஷத்து இப்படி சொல்லுகிறது இதிகாச புராணம் இப்படி சொல்றது நிறைய படித்து தான் பகவானை பத்தி முடிவுக்கு வரணுமே தவிர நிறைய கேட்டு தான் முடிவுக்கு வரணுமே தவிர நிறைய அனுபவித்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்றமோ இல்லையோ நிறைய அனுபவித்து தான் முடிவுக்கு வரணுமே தவிர ஏனோ தானோன்னு ஒரு முடிவுக்கு வரவே கூடாது வந்த பிற்பாடு ஒழுங்கான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னால் அதை கடைப்பிடிக்க வேண்டும் தைரியமா வெட்கமில்லாமல் பகவானே நீதான் எல்லாம் என்று ஓப்பனாக ஒத்துக்கணும் அது பல பேருக்கு வராது எம்பெருமான் தான் எல்லாத்தையும் செலுத்துறாருன்னு தோணிப்படும் அப்போ நன்னாக கோவிலுக்கு போயேன் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் கண்ணனே கோவிந்தா நாராயணா மாதவா மதுசூதனான்னு சொல்லேன்னா இந்த சத்தம் போட்டு அந்த பேரை சொல்கிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் ஏன்னா நாம் இத்தனை நாளாக நாமே இண்டிபெண்ட்டு சுதந்திரால்னு நினச்சின்னுட்டோம் திடீர்னு ஒரு முதலாளியை ஒத்துக்கணும் அவர் தான் எல்லான்னு ஒத்துக்கணும் அவருக்கு நான் அடிமேன்னு ஒத்துக்கணும் அப்படியா அப்படின்னு மனசு கொஞ்சம் நெருடற சொல்லியோ அந்த நெருடலை முதல்ல விட்டுடணும் நம்ம பகுத்தறிவாலே ஆராய்ந்து கண்ணனே எல்லாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் அவன் சுவாமி நான் தாசன் அவன் அன்றி அணுவும் அசையப்போவது கிடையாது இந்த முடிவுக்கு வந்த விற்பாடு வெட்கத்தை துறந்து ஆனந்தமா பெருமானை கொண்டாட வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் நீ சொன்னதெல்லாத்தையும் கேட்டு அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறேன் இத்தனை நூறு சதவிகிதம் உண்மை என்னை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரமான மொழியல் அதைத்தான் அர்ஜுனன் பண்ணுகிறான் இப்ப நாம பார்க்க போற பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு ஸ்லோகங்களாலேயும் வரிச ஸ்தோத்திரம் பகவன்னு உன்னை பற்றி இப்படி கேட்டுட்டேன் இப்படி கேட்டுட்டேன் இது இப்படி அப்படி எல்லா எல்லாம் விட்டார் அதுக்கு மேல ஒரு மூணு ஸ்லோகங்களாலே சில கேள்ளிகள் கேட்கிறான் கண்ணனே இச்சித்தனையும் தெரிஞ்சுட்டேன் நீ ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறாய் விபூதி யோகம் விபூதி என்பது உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாரையும் அடக்கி ஆளவல்ல நியமன சாமர்த்தியம் அதையும் சொன்னாய் அதே போல் உன்னுடைய கல்யாண குண சேர்க்கையும் சொன்னாய் இந்த ரெண்டையும் இன்னும் நல்லா விளக்கமா கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு எதெல்லாம் உன்னுடைய கல்யாண குணங்கள் எதெல்லாம் உன்னுடைய செல்வங்கள் யாரெல்லாம் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் எதையெல்லாம் நீ அடக்குகிறாய் இதை மேல மேல கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கே என்று தன் ஆசையை வெளிப்படுத்தினான் அதற்கப்புறம்தான் ஒரு பெரிய பட்டியலே பிடிச்சிட்டார் லோகத்துல என்னென்னெல்லாம் கண்ணனுக்கு சொத்து என்ன விடாமல் பத்தாவது அத்தியாயம் முழுக்க சொல்லுகிறான் அதை மேலே பார்ப்போம் இப்போதைக்கு அர்ஜுனன் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் பன்னெண்டாவது ஸ்லோகம் அதுல ஒரு பாதி இப்போ சொல்ல போறேன் பன்னெண்டாவது ஸ்லோகத்தினுடைய பிற்பாதியும் பதிமூணாவது ஸ்லோகமும் சேர்ந்து ஒரே பொருளை கொடுக்க வல்லவை அதனால அதை நாம சந்திக்கச்சே பார்த்துக்கலாம் இப்போ பன்னெண்டாவது ஸ்லோகத்தினுடைய முற்பகுதி பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் இது ஸ்லோகம் பரம்பிரம் பரந்தாம பவித்திரம் பரமம் பவான் பவான் தேவரீர் இத்தனை நாழி கண்ணனே அத்தை பிள்ளை அம்மான் பிள்ளைங்கிற உறவு முறையோடு பேசிட்டு இருந்தா இப்போ சொல்லுறது பாருங்க பவான் பவானா தேவரீர்னு அர்த்தம் சாதாரணமாக நீனு சொல்லலாம் நீங்கள்னு சொல்லலாம் தாங்கள்னு சொல்லலாம் தேவரீர்னு சொல்லலாம் இதெல்லாம் டிகிரி மாறிண்டே வருதுன்னு அர்த்தம் நமக்கு எத்தனைக்கெத்தனை ஹானர் ரெஸ்பெக்ட் ஒருத்தர் பேரில் இருக்கோ அத்தனைக்கெத்தனை ஏற்றின்ண்டே போகும் டேய் அது ரொம்ப சுமார் நீ தேவையில் நீங்கள் நல்லது தாங்கள் உயர்ந்தது தேவரீர் மிக உயர்ந்தது இந்த அளவுக்கு அதில் மாறி போச்சு இத்தனை நாடி அடை அங்கன்னு அழைச்சிட்டு இருந்தா தோல் மேல தோல் கை இருந்தான் ஆனா சட்டு நிப்ப ஸ்தோத்திரம் அனச்சே பவான் தேவரீர் எப்படி இருக்கிறீர் பரம் பிரம்ம பரம் தாம பவித்திரம் பரமம் பரம் பிரம்ம நீரே பரமமான பிரம்மம் பரம் தாம இங்க தாமங்குற சப்தத்துக்கு ஜோதிஸ் ஒளி பரஞ்சோதிசு என்று பொருள் பரந்தாம பரமமான ஜோதிசு நீர்தான் பவித்திரம் பரமம் பரமமான பவித்திரம் பவித்திரங்கிறது புனித தன்மை சுத்தமான தன்மை பரமம் பவித்திரம் மிக சுத்தமான தன்மை படைத்தவர் நீர் பவித்திரமானவர் நீர் பவான் தேவரீர்தான் என்று மூணு விதமாக கொண்டாடுகிறான் அர்ஜுனன் இப்ப இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம் பரம் பிரம்ம பிரம்மம் என்றால் பெருமானை குறிக்கும் சொல் அர்த்தம் என்ன பிரம்மம் என்றாலே ப்ரகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித்யபிதீயதே பிருகத்வாது தான் மிக பெரியதாக இருக்கும் பிரம்மணத்வாது தன்னை யார் அடைகிறார்களோ அவர்களை தனக்கு சமமாக உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் இருத்தும் இதனால்தான் பிரம்மம் பிரம்மம்னு சொல்கிறோம் ரொம்ப பெரியது பிரம்மம் குணத்தாலும் உருவத்தாலும் ஸ்வரூபத்தாலும் சேஷ்டிதங்களாலும் எல்லாவற்றாலும் பெரியது அதனாலதான் பிரம்மம் குரு அந்த பிரம்மத்துக்கு அடையாளத்தை உபனிஷத்துக்கு ஓதுகிறது யதோவா இமானி பௌத்தானி ஜாயந்தே ஜாதானி ஜீவந்தி யத் பிரயம் தபிசம்பிசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி இத பிரம்மம்னு தெரிந்துகொள் எதனிடத்திலிருந்து பிரபஞ்சம் அத்தனையும் உருவாகுமோ உருவான அத்தனையும் எவனாலே காக்கப்படுமோ உருவான அத்தனையும் எவனிடத்திலே போய் லயிக்குமோ அது பிரம்மம் அவனே பிரம்மம்னு தெரிந்துகொள் என்ன அடையாளம் காட்டிது பிரம்மத்தை தெரிஞ்சுன்னுட்டோம் உடனே அதை குறித்து நாம் அடையணுங்கிற ஆசை ஏற்பட்டது பிரம்மவித் ஆப்னோதி பரம் பிரம்மத்தை நன்றா அறிந்து யார் உபாசனம்ங்கிற பக்தி பண்ணுகிறானோ அவன் பரமாப்னோதி அவன் பிரம்மத்தையே அடைந்து விடுகிறான் என்று ரெண்டாவது சொல்லித்து அடுத்து தெரிஞ்சுட்டோம் அடையிறது எதை எங்கு சென்றுன்னா பிரம்மத்தை அவன் அறிகிறானோ பிரம்மவேத பிரம்மைவ பவதி பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் பிரம்மத்தையே அடைகிறான் பிரம்மத்தை போலவே ஆகிறான் பிரம்மத்துக்கு சமமான பெருமை படைத்தவனாக ஆகிறான் ஒன்றாகிவிடமாட்டான் பிரம்மம் பிரம்மாத்மா தான் இருக்கும் ஜீவாத்மா ஜீவாத்மாவாத்தான் இருப்போம் ஆனா சமமான தன்மை அடைகிறோம் அப்பேற்பட்ட பிரம்மம் நீர்தான் உன்னை தெரிந்து கொண்டேன் உம்மிடத்தில் பக்தி பண்ணுவேன் பிரம்மமாகிற உண்மையே அடைவேன் பரம் பிரம்ம பரம் தாம தாமம்னா எடம்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்திலே ஜோதிசு ஒளி என்கிற பொருளில் வந்துள்ளது சாஸ்திரம் ஓதுகிறது அஸ்மாத் சரீராது சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே இந்த சரீரத்தை விட்டு புறப்படுகிற ஆத்மா பரஞ்சோதி ரூபமாக இருக்கிற சீமன் நாராயணனை வைகுண்டத்தில் அடைந்து அனுபவிக்கிறான் அப்போ அவர் தான் ஜோதிசு அதனால ஜோதினு சொன்னால் ஏதோ வெறும் விளக்கு ஒளிமயம் அப்படின்னு பொருள் அல்ல ஒளியினாலே பகவான் கண்ணன் சீமன் நாராயணனையே ஜோதிஷாக கொண்டாடினான் பரம் தாம அடுத்து பரமம் பவித்ரம் பவித்ரம்னால் புனிதமானது எம்பெருமான் தானே புனிதமானவன் அவர் புனிதமானவன் எதனால் சொல்லுகிறோம் எந்த விதமான அசுத்திக்கோ அழுக்குக்கோ எந்த விதமான தீய பண்புகளுக்கோ இடமற்றவர் ஆகையால அவர் புனிதமானவர் அவர் புனிதமானவர்னு சொல்லுவதைக் காட்டிலும் நாம் அவன் திருவடிகளை பற்றினோம் என்னால் நம்முடைய அனாதிகால பாபங்களை தொலைத்து கர்மங்களை விளக்கி வினைகளை பாற்றி நம்மையும் புனிதமாக ஆக்கிவிடுகிறார் அதனால்தான் பரமம் பவித்ரம் என்ன அர்ஜுனன் புரிந்து கொண்டான் உபனிஷத்தே ஓதுகிறது பகவானை பற்றி நாராயண பரம்பிரம்ம தத்வன் நாராயண பரக நாராயண பரோஜோதிகி ஆத்மா நாராயண பரக பரமமான ஆத்மா எம்பெருமான் பெருமான் நாராயணன் பரமமான ஜோதிசு நாராயணன் பரமமான தத்துவம் நாராயணன் பரமமான பிரம்மம் நாராயணன் என்ன உபனிஷத்து சொல்லியிருக்கிறது அப்படியே அர்ஜுனன் உன் திருவாக்காலே புரிந்து கொண்டேன் என்று கண்ணனை கொண்டாடி கண்ணனார் என்பதை தான் தெரிந்து கொண்டதை வெளியிட்டது பன்னிரெண்டாவது ஸ்லோகம் இந்த வெளியீட்டை நாம் அர்ஜுனனுடைய சன்னதி வாசலிலிருந்தே கறந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம் இனி மேலும் காத்திருந்து அடுத்த ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம்